Hi friends, welcome to Priya's Madurai Karanga Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சுவையான காலிஃப்ளவர் பொடி மாஸ் எப்படி பண்றேன்னா இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த பொடி மாஸ் பாத்தீங்க அப்படினா எல்லா வகையான குழம்பு சாதத்தோட வச்சு சாப்பிறதுக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். சோ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் பொடி மாஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர்ல பாதி காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்க போறோம். காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா ஒரு பாதி காலிஃப்ளவர் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நீங்க தேங்காய் துருவோம் இல்லையா, தேங்காய் துருவி அதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு துருவி எடுத்துக்க போகிறேன். அதாவது மிக்சியோட ரிவர்ஸில் திருப்பினோம் அப்படின்னா நல்லா குறகுறப்பாக அரைச்சி வரும், நம்மளுக்கு நல்லா துருவின மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி துருவி எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா நம்ம வந்து தேங்காய் துருவியில் துருவி எடுத்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து துருவும் போது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் தண்ணி இல்லாத மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்காது. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன், கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா பொரிய ஆரம்பிச்சதுமே இந்த காலிஃப்ளவர் பொடி மாஸ்க்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சியை வந்து நீங்கள் அந்த பச்சை மிளகாய் சேர்க்கும் போதே சேர்த்து வதக்கினீங்க அப்படின்னா கடாயிலே ஒட்டிக்கும். அதனால் வந்து வெங்காயம் சேர்க்கும் போது அது கூட சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் இஞ்சியும் நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம துருவி எடுத்து வச்ச அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா சும்மா கொஞ்சமா பாருங்க ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் அந்த தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து லைட்டாக அப்படி இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்காதீங்க, ஏன்னா அந்த காலிஃப்ளவர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தண்ணி சத்து வந்து இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. சும்மா நான் இப்போ தெளிச்சேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். ஒருவேளை வேகும்போது இடையில உங்களுக்கு தண்ணி இதில் சேர்க்கணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ சேர்த்த மாதிரி சும்மா கொஞ்சமாக மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்ச தேங்காய் துருவலை இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.